செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் மாணவர்கள் நூதன முறையில் அந்தரத்தில் தலைகீழாக தொங்கி யோகா பயிற்சி செய்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சாதாரணமாக யோகா செய்பவர்கள் அமைதியாக தரையில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுவதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் தரையில் அமராமல் அந்தரத்தில் தலைகீழாக தொங்கியபடி எதிர் புவியீர்ப்பு யோகா மேற்கொள்ளும் கலை தற்போது அமெரிக்காவில் பரவி வருகிறது. இந்த யோகா பயிற்சியில் அமெரிக்க மாணவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். Anti-gravity yoga is a combination of aerial arts and yoga. It's still a practice of body, mind, and spirit, but it takes place on an anti-gravity hammock, which in nature is just plain fun. லிபியாவில் அதிபர் கடாஃபியை எதிர்த்து போரிட்டு வரும் கிளர்ச்சியாளர்கள் குழுவில் பொறியாளர்களும் டாக்டர்களும் சேர்ந்து ராணுவ பயிற்சி பெற்று வருகிறார்கள். லிபியாவில் அதிபர் கடாஃபியை எதிர்த்து அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து கிளர்ச்சிகள் செய்து வருகிறார்கள். கிளர்ச்சியாளர்கள் படையில் சேர புதிதாக பொதுமக்கள் பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அண்மையில் சேர்க்கப்பட்ட படைப்பிரிவில் அந்நாட்டு பொறியாளர்களும் டாக்டர்களும் பெருமளவில் சேர்ந்துள்ளனர். ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் நகரில் போப்பாண்டவருக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. போப்பாண்டவர் கெனடி 4 நல்லெண்ண சுற்றுப்பயணமாக மேட்ரிட் நகருக்கு செல்கிறார். இதற்கான செலவினை ஸ்பெயின் நாட்டு அரசாங்கமே ஏற்பது பற்றி எதிர்ப்பு கிளம்பியது. ஸ்பெயின் நாடு மிகுந்த பொருளாதார சிக்கலில் இருப்பதால் போப்பாண்டவர் வருகைக்கு எதிராக இளைஞர்களும் ஓரின சேர்க்கையாளர்களும் பகுத்தறிவாளர்களும் கிறிஸ்தவ மத குருமார்களும் ஒன்று திரண்டனர். ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் பேரணியாக வந்தபோது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தகராறு மூண்டது. போலீசார் போராட்டக்காரர்களை அங்கிருந்து விரட்டியடிக்க முற்பட்டதில் பலர் காயமடைந்தனர். போராட்டம் வன்முறையாக மாறி போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் சண்டை ஏற்பட்டது. இதனால் நகரம் முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளித்தது. எதிரான 4 மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டியிலும் ஜாகிர்கான் காயம் காரணமாக இடம்பெறவில்லை. இந்திய நேரப்படி இன்று மாலை 3:30 மணியளவில் 4 மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கேப்டன் தோனி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முந்தைய போட்டிகளில் காயம் காரணமாக பங்கேற்காத இந்திய பந்துவீச்சாளர் ஜாகிர்கான் இன்றைய போட்டியிலும் பங்கேற்க மாட்டார் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த போட்டியில் சரியாக விளையாடாத வீரேந்திர சேவாக் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சிறப்பாக விளையாடுவார் என்று தான் நம்புவதாகவும் கேப்டன் தோனி கூறினார். ஏற்கனவே 3 தோல்வியடைந்ததால் சர்வதேச டெஸ்ட் தரவரிசையில் 2 இடத்திற்கு தள்ளப்பட்ட இந்திய அணி 4 போட்டியிலும் தோல்வியடைந்தால் 3 இடத்திற்கு தள்ளப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 301 3 4 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.